கிரி இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, துயல்லூர் தானியுடைய பக்தர்களே, இன்றைய நாளிலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை அனுப்பிய தன் தந்தையோடு பேசுகின்ற இந்த ஜபத்தை நாம் கேட்டோம். தந்தையே தந்தையே என்று மூன்று முறை அவர் ஜெபிக்கின்றார். நீதியுள்ள தந்தையே என்றும் அவர் பெயர் சொல்லி அழைக்கின்றார். ஆங்கிலத்திலே இதை பிரேயர் ஆஃப் த ஹை பிரீஸ்ட், தலைமை குருவின் ஜபம் என்று சொல்கிறார்கள். ஔவையார் சொல்கின்றார், இந்த உலகத்திலே இரண்டே இரண்டு ஜாதிகள் தான் இருக்கின்றது, ஒன்று ஆண் ஜாதி, இன்னொன்று பெண் ஜாதி என்று சொல்லியிருக்கின்றார். பாரதியார் சொல்லுகிறார், ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொல்கின்றார். இட்டார் பெரியோர் இடாதார் இழிக்குலத்தோர் என்று சங்க நூல்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களே இரண்டே இரண்டு குழுக்கள் தான், ஒன்று ஜெபிப்பவர்கள், இன்னொன்று ஜெபிக்காதவர்கள். இந்த இரண்டு குழுக்களுக்கும் இடையே பல்வேறு வித்தியாசங்களை நாம் பார்க்க முடியும். ஜெபிப்பவர்கள் எவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளுடைய அருளை சுவீகரித்து கொண்டு பெற்றுக்கொண்டு தங்களது வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகளை கடந்து படிப்படியாக எப்படி முன்னேறுகிறார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அதே போல ஜெபிக்காதவர்கள் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் பதவி இருந்தாலும், வசதி இருந்தாலும், அல்லது வசதி இல்லாவிட்டாலும், அந்த வீட்டிலே அல்லது அந்த தெருவிலே அந்த ஊரிலே எவ்வாறு தீ ஆவியினுடைய ஆற்றல் செயல்படுகிறது என்பதை நீங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் ஜெபிப்பவர்களை மற்றும் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஜெபத்திற்கு பல்வேறு புனிதர்கள் தங்களது வரையறையை சொல்லியிருக்கின்றார்கள். ஆண்டவரே, நாம் ஆண்டவரிடம் தந்தையாக இருந்து ஜெபிக்கின்ற பொழுது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி ஜெபியுங்கள் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். திருச்சபை நமக்கு அன்னை மரியாடும் ஜெபிக்க கற்றுக் கொடுப்பதற்காக அருள் நிறைந்த மரியே வாழ்க என ஜெபத்தை சொல்லி கொடுத்திருக்கிறது. அதே போல தூய பெர்னதத் அன்னை மரியாளிடம் வேண்டிக் கொண்ட ஜெபம், தந்தை பியோ அவர்கள் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்த ஜெபம், இவ்வாறு பல்வேறு மகா புனிதர்கள் தங்களது தனிப்பட்ட ஜெபத்தால் இறைவனுடைய வரத்தை இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நாம் ஜெபிக்கின்ற பொழுது யாருக்காக ஜெபிக்கின்றோம், எப்படி ஜெபிக்கின்றோம்? ஆண்டவர் சொல்ல முடிந்தால் உங்கள் பகைவர்களுக்காகவும் ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். நமது பகைவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கின்ற அளவுக்கு நாம் பக்குவப்பட்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர்கள் அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று ஜெபிக்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்முடைய பிரிவினைகள் இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது நாம் நினைத்து பார்க்காத முடியாத அளவிற்கு சாதனைகளை செய்ய இறைவன் நமக்கு அருள் கூறுவார். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் வாழ்விலே ஜபம் என்னும் ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி நமது குடும்பத்திற்கும், நமது சமுதாயத்திற்கும், நமது கிறிஸ்துவ மதத்திற்கும் இறைவனுடைய ஆசிரியை பெற்றுக் கொடுக்க இந்த திருப்பள்ளியை தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.